வணக்கம் மக்களே, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பொடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பருப்பொடியிலேயே மக்காசோளம் விடுற மாதிரி இப்போ தான் நம்ம வெள்ளாவத்தில் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறாரு நம்ம மகேஷ் அவர். அது வந்து நம்ம இப்போது கலப்பை பற்றி இறக்கி வச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஃபீல்டுக்கு போகல, இப்போ கலப்பை பற்றி சொல்லிடுறோம். ஃபீல்டு வந்து அடுத்த வீடியோவில் வரும், சரிங்களா? ஃபீல்டு வந்து மக்காசோளம் வந்து எப்படி விடுறாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ வந்து கலப்பை பற்றி சொல்லிடுறேன். கலப்பை என்ன ரேட்டு, எங்கே எடுத்தது, எந்த மாதிரி எத்தனை கிலோவில் போட்டிருக்காங்க, அப்புறம் பருப்பு எத்தனை வள்ளம் பிடிக்குது, மக்காசோளம் போட்டால் எத்தனை கிலோ போடலாம், மக்காசோளம் போட்டால் எத்தனை கிலோ போடலான்னு இன்னும் வானிலுக்கே தெரியாது. அவங்க ஃபீல்டுக்கு போனால் தான் தெரியும், போட்டையிலுக்கு தெரியும். ஆனால் ஃபீல்டுக்கு வந்து நம்ம போகும்போது நம்ம எக்ஸாக்டாக நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க சொல்கிறத விட. நம்ம இப்போ ஒரு ஏக்கராக்கு 8 கிலோ மக்காசோளம் போடுறாங்கன்னா, பருப்புடியில் 8 கிலோ போட்டால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறது நம்ம நேரடியாக பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும். நம்ம சொல்கிற வச்சு யாரும் கணிச்சு பார்க்க முடியாது இல்லையா. அதனால் இப்போ நம்ம பருப்பொட்டியை பற்றி, அதான் மக்காசோள பொட்டி பருப்பொட்டியை பற்றி பார்த்துடலாம். அவர்கிட்ட கேட்டல என்ன ரேட்டுக்கு வாங்கினார், எங்கே போகிறக்கு எத்தனை நாள் ஆச்சு, எந்த வாட்ஸ்அப்பில் போட்டார் அப்படிங்கிறது டீட்டெயில் கேட்டுடலாம். வணக்கங்க மகேஷ். வணக்கங்க. இப்போ இந்த பருப்பொட்டியை பற்றி சொல்லுங்கள். பருப்பொட்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, மக்காசோளம் போடுற ஆப்ஷன் எந்தெந்த மாதிரின்னு சொல்லுங்கள். இப்போ பருப்பொட்டி வந்து பார்த்திங்கன்னா, எடுத்து வந்து ஒரு வாரம் தான் ஆச்சுங்க. சரிங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல் ட்ரை பொட்டிங்க. சரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் இலச்சி வளத்தில் போட்டதுங்க. இப்போ இதில் என்ன ஆப்ஷன்னா, பருப்பு மட்டும் இல்லைங்க, மக்காச்சோளம் தானிய வகை எல்லாமே விடலாம். ஓ, தானிய வகை எல்லாமே விடலாங்க. சரி சரிங்க. இப்போ எப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மக்காச்சோளம் அப்படின்னா இது அதுக்கு தனியாக வந்து இது இறக்கி விடணுங்க. இது மூணு இது மட்டும் இறக்கி விடணும். சரிங்க. இந்த மூணு இறக்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் 5லேயும் 5 கொழுவிலையும் ஆட்டோமேட்டிக்காக ஒழுகும். சரி சரிங்க. ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா 8 கிலோ போகுங்க மினிமம். சரி சரிங்க. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், புள்ளி மாற்றி அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். உங்கள் புள்ளி மாற்றி 8 கிலோ அதிகமாக, 8 கிலோ அதிகமாக வேணால் போட்டுக்கலாம். சரிங்க. மினிமம் 8 கிலோ நம்ம 13 வேலை புள்ளி போட்டோம் அப்படின்னா, சரிங்க, 8 கிலோ பிடிக்கும். சரி சரிங்க. ஏக்கராக்கு சரிங்க. ஃபுல் ட்ரை பொட்டின்னு வைங்க, 20 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 20 வேலை முடிக்குங்க. இது பொட்டி ஸ்டாக் பருப்போ மக்காசோளம் போட்டாலும் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், அது நிற்காது. அது நிற்காதுங்க. சரி சரிங்க. இப்போ வந்து கலப்பை என்ன வெயிட்டுங்க? கலப்பை வந்து ஒரு 650 கிலோ வருங்க. 650 கிலோ? ஆமாங்க. சரி சரிங்க. நீங்கள் சொல்லி எத்தனை நாள் கழிச்சு போட்டு கொடுத்தாங்க? நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிரும். சரி சரிங்க. 2 மாதம் டைம் சொன்னாங்க. சரிங்க. நான் கொஞ்சம் குயிக்காக வேணும்னு சொல்லி ஒரு மாதத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினேங்க. சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மக்காசோளம் போடலாம் போடுறங்கிற போட்டி தான் போடணும் அப்படிங்கிற எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் போய் பார்த்தேங்க. நம்ம ஏரியாவில் யாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போடுற ஆப்ஷன் வந்து யார்கிட்டையுமே கிடையாது. பருப்பு மட்டும்தான் வச்சுருந்தாங்க, கடலப்பருப்பு. இல்லைனா அப்படியே நம்ம சோளம் வெள்ளச்சோளம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மக்காச்சோளம் தானியம் யார்கிட்டையுமே கிடையாது. இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஆள் பார்த்திங்கன்னா பற்றாக்குறைக்கு வந்து ஆளில் கூப்பிட்டு நம்ம ஊன்றங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது. கண்டிப்பாக. இது நினச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம 1 ஏக்கரா 1 மணி நேரம் அப்படின்னா விட்டுப்பாடு ஈஸியாக போயிடலாம். பருப்புற அதே டைம் தான் ஆகும். ஈஸியாக விட்டுலாம், நம்ம காஸ்டிங் குறையும். பார் ஓட தேவையில்லைங்க. இப்போ இல்லையே, பார் ஓட்டி பாரில் ஊனணுங்க. இது பார் நம்ம ஊன தேவையில்லை. சென்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம பரம்பை தூக்கி போட்டோம்னா பார் அதே நம்ம பார் ஓட்ட மாதிரி ஆச்சு, அதுலேயும் நம்ம மக்காசோளம் போட்ட மாதிரி ஆச்சு. 2 ஆப்ஷன் ஒரே வேலையில் முடிஞ்சிடும். பார் ஓட்ட தேவையில்லை. சரி சரிங்க. அப்படியே வெட்டி கட்டினா அப்படி என்ன, இப்போ உங்களுக்கு வாய்க்காலில் மட்டும் வருங்க பயிர், அதை மட்டும் பிடிங்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ இது வந்து மக்காசோளம் அதாவது சொட்டுநீர் காட்டுக்கும் போட்டுலாம், மற்ற காட்டுக்கு போட்டுக்கலாம். சொட்டுநீர் காட்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே பைப் எடுத்துடலாம். சரி சரி. இதே நீங்கள் பார் வெட்டி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முளைக்கும் வேகமாக. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பிடிங்கி விட்றலாம் வேணாம், வாய்க்கால் வரப்பில் வராத அளவுக்கு. சரி சரிங்க. மற்றபடி பாறை ஓட்ட வேண்டிய வேலை இல்லை. சரிங்க. அதுவும் உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக பாறை ஓட்டிடுது, பாறை வந்துடுதுங்க. அது 2 வேலை உங்களுக்கு மிச்சமாகும், ஆள் பற்றாக்குறைக்கு பிரச்சனை இல்லைங்க. கொத்து வந்து எத்தனை கொத்துங்க? இது மொத்தம் மொத்தம் 11 கொத்துங்க. 11 கொத்துங்க. சரி ஓகேங்க. இப்போ பொட்டி வாங்கி எத்தனை நாள் ஆச்சுங்க? 1 வாரம் ஆகுதுங்க. 1 வாரம் தான் இல்லைங்க, நாளைக்கு ஃபீல்டில் பார்த்துடலாம். சரி சரிங்க. நாளைக்கு விட்டு அதுக்கு எப்படி வருது என்கிறது எல்லாமே பார்த்துடலாம். சரி சரிங்க. இப்போ அந்த இப்போ நார்மலாக இருக்கிற பருப்பு பொட்டிக்கும் இந்த அதுக்கும் இதுக்கு கரண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? இந்த கரண்டிங்களா? ஆ, எடுக்கிற கரண்டி. கரண்டிக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லைங்க, எல்லாம் ஒன்று தாங்க. சரி சரி. ஆனால் இது ஃபுல் ட்ரைங்க. ஃபுல் ட்ரைங்க. நம்ம வந்து அதிகமாக வச்சுருக்கணும், 1 வேலை வச்சுருக்கணும், எக்ஸ்ட்ரா 2 வேலை 3 வேலை. இது அந்த மாதிரி தேவையில்லை. அளவாக வந்துக்குங்க. அளவாக நம்ம 1 ஏக்கராக்கு வந்தீங்கன்னா ஒரு 8 வேலை, இந்த 8 கிலோ போடுறோம்னா 8 கிலோ இருந்தால் போதும். சரி சரி. இல்லைன்னா மற்றதாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். இது அந்த மாதிரி தேவையில்லைங்க, அளவாக இருந்தால் போதும். சரிங்க. சரி சரி.